அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நிறைய பேர் தற்போது அதை பயன்படுத்தி தகவல் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய கட்டண விவரங்கள், மேல்முறையீட்டு மனுக்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா, இரண்டாம் மேல்முறை கட்டணம் செலுத்த வேண்டுமா, இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கமும் தற்போது முகநூலில் ஒரு நண்பர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது என்னங்கிறத குறித்த விளக்கமும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. டெக் சம்பந்தமான வீடியோக்கள், கிராமசபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் தொடர்பான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முகநூலில் இன்று நண்பர் ஒருவர் வந்து போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவங்களுடைய மேல்முறையீட்டு மனுவை சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் அல்லது மேல்முறையீட்டு அலுவலர் வந்து மறுத்து, கட்டணம் நீங்கள் செலுத்தலை, அதனால் உங்கள் மனுவை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியாது, நீங்கள் ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பினா தான் உங்களுக்கு மேல்முறையீடு மனுவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுவும் என்ன பிரிவின்களை நிராகரிச்சிருக்காங்கன்னா, பிரிவு 3A கீழே 10 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பினா தான் மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி மாவட்ட சமூக நல அலுவலர் வந்து அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த சட்டப்பிரிவு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இல்லை தகவல் மறுக்கணுங்கிறக்காக இப்படி அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, பிரிவு 3A என்ன சொல்லுது? RTI ஃபீஸ் கட்டணம் எந்தெந்த பிரிவுகளுக்கு நம்ம செலுத்தணும், அதை இப்போ விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய தகவல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு RTI ஃபீஸ் சம்மந்தமான லிங்க் எல்லாமே கிளிக் பண்ண, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6(1) பிரிவுக்கு மட்டும் 10 ரூபாய் 10 ரூபீஸ் கட்டணம் செலுத்தினா போதுமானது. அது என்ன முறைகள் எல்லாம் செலுத்தலாம்? பணம், நேரடியாக போனால் பணமாக கொடுக்கலாம், அல்லது அஞ்சல் பண விடை மணி ஆர்டர், அல்லது நீதிமன்ற வில்லை, அல்லது வரவோலை, அல்லது வைப்பக காசோலை. இந்த மெத்தட்லலாம் நீங்கள் RTIன் கீழே மனு 6(1) பிரிவின் கீழ் அனுப்பும்போது பணம் செலுத்தலாம். மற்ற பிரிவுகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா வேண்டாமா? இன்னும் நகல்லாம் வாங்குவீங்க, அப்போ ஃபீஸ் கட்டணும்னா இந்த தலைப்பின் கீழே பணம் கட்டணும். ஓகேங்களா? இந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ தெளிவாக தமிழில் ரீட் பண்ணி காமிக்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு மனு செய்யும்போது, அதாவது பிரிவு 6(1) கீழே மனு செய்யும்போது 10 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். முதலாவது மேல்முறையீடு பண்ணுவீங்க 19(1) கீழே, அதுக்கு கட்டணம் கிடையாது. தகவல் ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடும் 19(3) பண்ணுவீங்க, அதுக்கும் கட்டணம் கிடையாது. தகவல் ஆணையத்திற்கு நினைவூட்டல் மனு அனுப்புவீங்க, அதுக்கும் கட்டணம் கிடையாது. தகவல் ஆணையத்திற்கு 18(1) கீழே புகார் மனு அனுப்புவீங்க, அதுக்கும் கட்டணம் கிடையாது. தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு பிறகு தகவல் கிடைக்காத நிலையில் அனுப்பும் NC நாட் க்ளோசர் மனுக்கும் கட்டணம் கிடையாது. தகவல் ஆணையத்திற்கு நீங்கள் அனுப்பும் எந்த மனுவுக்கும் கட்டணம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ RTIயில் நகல்கள்லாம் வாங்கினா எவ்வளோ ஃபீஸ் அதை பார்த்துருவோம். ஆவணங்களின் நகல்கள் வழங்குவது A4 இல்லைன்னா A3க்கு 2 ரூபா. பெரிய அளவுத்தாள்னா அதுக்கு என்ன காசு ஆகுதோ அந்த காசு. மாதிரிகள் பெற அவற்றிற்கு உரிய விலை. ஆவணங்கள் பார்வையிடுவதற்கு முதல் 1 மணி நேரத்திற்கு கட்டணம் இல்லை. அதன் பின்பாக 1 மணி நேரத்திற்கு அல்லது அதன் பகுதி தொகை 5 ரூபாய். பணம் அல்லது வரவோலை அல்லது வைப்பக காசோலை. தகவல் பெறும் உரிமை சட்டம் 7(5)ன் கீழ் வழங்கப்படும் தகவல்களுக்கு 3C1 பிரிவின், அதாவது டிஸ்கு, ஃப்ளாப்பி அதெல்லாம் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய். CD இன்னும் ஒளிப்பட நகல்னா 2 ரூபாய். விண்ணப்பத்துடன் வந்து நம்ம 10 ரூபா தான் செலுத்தணும். அது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த PDF அந்த அவங்க மேல்முறையீட்டு அலுவலர் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்கல்ல, அதில் நீங்கள் இணைச்சி தமிழ்நாடு தகவல் ஆணைய வெப்சைட்டிலும் தகவல் அறிவுரிமை சட்டத்திலும் குறிப்பிட்டிருப்பது ஆர்வணு மனுக்கு மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், தாங்கள் அறியவில்லை என்றால் அதனுடைய உத்தரவு ஆணை நகலை இதில் இணைச்சிருக்கேன் அரசாங்கத்தினுடைய ஆர்டிஐ, ஆகவே என்னுடைய மேல்முறையீட்டு மனுவை ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்பலாம் தாராளமாக. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.